ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாளில் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கிற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மார்னிங் டைம் தான். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட மார்னிங் ரொட்டீன் விடிய காலையில் 5 மணிலேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நைட்டை யோசிச்சு வச்சுட்டு படுத்தோன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பாக நம்ம வேலை பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவலாக மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் வெந்நீரும் அப்புறம் பாலும் வந்து காய வச்சுருவேன். வெந்நீர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வின்டர் சீசனுங்கிறதுக்காகலாம் கிடையாது. நாங்கள் எப்போவுமே வெந்நீர் தான் குடிப்போம். அதுவும் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெந்நீரை வந்து உங்கள் டயட்டோடு எடுத்துக்கோங்க, நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ராஜ்மா மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜ்மா வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இப்போ நம்ம அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசில் வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம குட்டீஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான பூரி தான் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் மாவு பிசைகிற டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டே மாவு பிசைஞ்சு வெளியவே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியில் வைக்கும்போது ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிங்கன்னா காலையில் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் பிசையும் போது கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறதை விட கொஞ்சம் திக்காக பிசையணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா புஃப்னு உப்பலாக வரும். அடுத்து பசங்களுக்கு பால் ஆற்றிக்க போகிறேன். கொஞ்சம் போல் பூஸ்ட்டு சேர்த்து அப்புறம் சுகர் சேர்த்து தான் பால் ஆற்றுறேன். இங்கே இருக்கிற ப்ரௌன் சுகர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். பவுடர் ஃபார்மெட்லேயும் இருக்கும், இது இன்னொரு ஃபார்மெட். ஒயிட் சுகர் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். கொஞ்சம் நாளாக பூஸ்ட் நிறுத்தி வச்சுருந்தேன். ஆனால் வின்ஸுக்கு வந்து இந்த வெள்ளைப்பால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால திரும்பவும் பூஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்த்தியர் ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ராஜ்மா மசாலா பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் அவ்வளோ விருப்பமாக ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, ஏதோ சமைச்சு கொடுக்குறோமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பருப்பில் கொஞ்சமாக ஒரு சின்ன சிறு கசப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அடுத்தடுத்த நேரமும் வந்து இதே வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சரி, இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது கூட பட்டை அப்புறம் பிரியாணி இலை இதை போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் அளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துப்போம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துப்போம். வெங்காயத்தை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 வெங்காயம் அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இப்போ நாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிக்கும் பொழுதே வெறும் எண்ணெயில் சேர்த்தும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்துக்கு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் அந்த ராஸ்மெல்லாம் போன பின்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். எதுக்கு அரைச்சி சேர்க்குறேன் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் கிரேவி நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி இதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மசாலா சேர்த்துப்போம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிக்கும் பொழுதே கொஞ்சம் போல் சோம்பும் கிராம்பும் சேர்த்து போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க. அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 7-10 மினிட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வதக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட் வரும்.
இப்போது அது வதங்கிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம வந்து பூரியை உருட்டி எடுத்துடலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூரி வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஷேப்பாலாம் உருட்ட வராது, அதனால் ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதை நான் கட் பண்ணிப்பேன். அப்படி அழகாக ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் தான் பசங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்குங்கிறதுக்காக எல்லா பூரியுமே அப்படி கட் பண்ணி தான் நான் வந்து எண்ணெயில் போடுவேன். இப்போ பூரியெல்லாம் உருட்டியாச்சு, நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் காய விடுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி நாம் வந்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ராஜ்மா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான், இருந்தாலும் இதில் க்ரீமோ இல்லை பாலோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து இதை நான் செஞ்சுருக்கேன். இப்போது பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்காக அதை கொஞ்சம் எடுத்து நான் ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்து பூரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது கீழே போன உடனே மேலே எம்பி வரணும், அப்போ தான் நம்ம பூரி போட்டாலும் நல்லா புஃப்னு உடனே மேலே வரும். ஜஸ்ட் பூரி போட்டு அப்படி எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்லா புஃப்னு வருது பாருங்கள். பூரி நல்லா புஸ் புஸ்னு வந்தால் தான் அதை சாப்பிட்றதுக்கே ஒரு அம்சமாக இருக்கும். அது இல்லாமல் தட்டலாக அப்பளம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை சாப்பிடவே நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ இது ஒன்று தான் ட்ரிக்கு, எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிருந்ததுனாலே உங்கள் பூரி சூப்பராக வரும். இப்போ எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. பசங்களுக்கு இப்போ மார்னிங் சாப்பிட்டு கொடுத்துட்டு தான் அனுப்புவேன். அதுக்காக ஆளுக்கு பாதி பூரி மட்டும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பூரி மட்டும் வச்சு ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுருவேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நிறையாலாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன், ஏன்னா அப்புறம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் இல்லை ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட்டு ஸ்பேருக்காக ஹாஃப் ஆஃப் பூரி மட்டும், இட்லினாலும் பாதி பாதி இட்லி தான் ஊட்டி விடுவேன். அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அனுப்பி விட்டுருவேன் ஸ்கூலுக்கு. ஆனால் டிஃபன் பாக்ஸில் ஒரு பூரி இல்லை ரெண்டு பூரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சு அனுப்புவேன், ஏன்னா அப்போ தான் பசங்க அங்கே போய் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் டிஃபன் பாக்ஸையும் கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பணும். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு பேசிட்டு தான் அனுப்புவேன். அவந்திக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா, ஆனால் வின்ஸுக்கு கொஞ்சம் விளையாட்டு புத்தி கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் அவனுக்கு டெய்லியும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேம் சொல்கிறத கவனிக்கணும், மேம் பேசும்போது மற்ற பிள்ளைங்க கூட பேசக்கூடாது, ஓகே வாப்பா அப்படின்னா அவனும் சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு போவான் டெய்லியும். பை தங்கோ. வின்ஸ் ஒழுங்காக சாப்பிட்டு வரணும் சரியா? இன்றைக்கி பூரி அப்புறம் ராஜ்மா வச்சுருக்கேன். ராஜ்மா வந்து ஃபுல்லாக முடிக்கணும், அந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ணும் சரியாம்மா? பை. ஹாய் சொல்லுங்கள். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணுவேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நெய் சாப்பாடு அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ராஜ்மா மசாலா செஞ்சுருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதையே வச்சு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜீரா ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஜீரா ரைஸ் எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்காது அவ்வளோவா, அதனால் தேங்காய் பால் சாதம்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. பட் அதுக்கு இப்போ நேரம் இல்லாததுனால நான் ஜஸ்ட் இப்போது நெய் சாப்பாடு மாதிரி செய்ய போகிறேன். நெய் சாதத்துக்கு ஒரு மூணு வெங்காயத்தை வந்து ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மார்னிங் டைமில் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் கட்டணும், அதே நேரத்தில் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸும் கட்டணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஷ் வந்து காமனாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நெய் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட இந்த தாளிப்பு பொருள்லாம் இருக்கு இல்லையா, பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் தாளிச்சிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் ஹவந்திக் அப்பாவுக்கு டிஃபன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பூரி திரட்டி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே பூரி போட்டு எடுத்துடலாம். அப்படியே அந்த ஸ்டவ்வில் இருக்க குக்கரில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம ரைஸை இதில் கொட்டி அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி, நான் 3 கப் அரிசி போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 4.5 கப் ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்துருந்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து
நம்ம வந்து ஒரு விசில் இல்லைனா ரெண்டு விசிலில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட நெய் சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேல் மூடி வந்து ரெண்டு குக்கருக்கும் ஒரே மூடி தான், அதாவது சின்ன குக்கருக்கும் அதே மூடி தான், ராஜ்மா மசாலா வேக வச்ச அதில், அப்புறம் பெரிய குக்கருக்கும் அதே மூடி தான். ஸோ அதே மூடி தான் நான் இதுக்கு மூட போகிறேன். இப்போ நம்ம நெய் சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உடனே ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றி வச்சுடுங்க, இல்லைனா அப்படியே கட்டி விழுந்தா போல் கட்டி கட்டியே ஆகிடும், அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சியாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது தான். வாக்கிங்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஃபிட்னஸ்க்காகலாம் போகிறேன்ற மாதிரி கிடையாது, ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், வெளியில் போயிட்டு வெளிக்காற்று வாங்கிட்டு வரணுங்கிற காரணத்துக்காக தான் வாக்கிங் போவேன். பட்டியாலா பேண்ட்டுக்கு ஷூ போட்டுட்டு போவேன். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் எனிவே ஃபேஷன் எல்லாமே நாமளே இன்வென்ட் பண்ணுறது தானே, நாமளாக கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே ஃபேஷன். ஸோ இதுவும் வந்து பிற்காலத்தில் ஒரு ஃபேஷனாக மாறிடும். அப்புறம் எங்கள் ஏரியாவில் வாக்கிங்க்குன்னு டெடிக்கேட்டட் ஸ்பேஸோ இல்லை பார்க்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு பெடஸ்ட்ரியன் வாக்கில் அப்படியே சும்மா போய் நடந்துட்டு ஒரு நாலு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். இது பாருங்கள், எங்கள் ஏரியாவில் புதுசாக இப்போ சிட்டி சென்டர் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதோடய வியூ தான் இது. அன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட்டும் செம்மையாக இருந்தது, அப்படியே என்னமோ மழை வர மாதிரியும் இருந்தது, மழை வராத மாதிரியும் இருந்தது. ஸோ இந்த ஒரு காற்று வாங்குறதுக்காக தான் நான் வந்து வாக்கிங் போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிரியாணி குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.